அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேனில் வந்து வேக வச்சுக்கலாம், இல்லாட்டி குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. இது நல்லா இப்போ நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் வந்து அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க, லேசாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு, இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே நல்லா வழித்து எடுத்து வச்சுருங்க ஒரு கிண்ணத்தில். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே பேனில் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் இருக்குது இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நம்ம இந்த சிக்கனை 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லா பக்கமுமே ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகாமல் இருக்கிற பக்கத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் இல்லைன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரைடுன்னு கூட சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.